பிரச்சாரத்துக்கு போறதா இருந்தா உங்க மருமகளையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாருமா. அந்த அளவுக்கு இவ கை ஓங்கிருச்சுமா. பெரியப்பாவும் எப்படிமா இதுக்கு சம்மதிச்சாரு? போய் போய் இவ பிரச்சாரம் பண்ணிதான் அவர் ஜெயிக்கணுமா என்ன? நானும் அவர் இடத்துல இருந்திருந்தனா இப்படிதான் ஜெயிக்கணும்னா அது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பாமா. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவ சாதாரண ஆளு கிடையாது. அவளை லேஸ்ல எடை போடக்கூடாதுன்னு அப்பவே சொன்னேன்ல. இன்னைக்கு 10 நிமிஷத்துல உங்க பெரியப்பாவுக்கு எதிராக இருந்த எல்லா விஷயத்தையும் எப்படி அவருக்கு ஆதரவ மாத்திட்டா பாத்தியா? ஊருக்குள்ள இருந்த எதிர்ப்பை அவ சமாளிச்சது கூட பெருசா தெரியல. வீட்டுக்குள்ள இருந்த எதிர்ப்பை ஒரு நொடியில சமாளிச்சா பாரு. அதுதாண்டி எனக்கு கடுப்பா இருக்கு. அம்மா இப்ப என்னமா பண்றது? என்ன பண்றதுன்னா எல்லாத்தையும் வேடிக்கைதான் பாத்துட்டு இருக்கணும். ஹலோ கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ நான் பேசுறது கேக்குதா? நான் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண பாத்தியா? எப்படி நம்ம பிரச்சாரம்? சவுண்ட் சும்மா கண்ணீர் கண்ணீர்னு இருந்துச்சா? நான் இப்பெல்லாம் பேசுவேன்னு நீ எதிர்பார்க்கல? இப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணுவேன்னு நீ எதிர்பார்க்கல? ஊரையே கலக்கு கலக்கு கலக்குவேன்னு எதிர்பார்க்கல? அதான் தமிழ் செல்வி. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நாளைக்கு பிரச்சாரத்துக்கு நான் ஊருக்கு தாண்டி வரேன். எந்த ஊருக்கா? நம்ம ஊருக்குடி. அதுவும் யார் கூட வரேன்னு தெரியுமா? என் மாமனார் கூட, கட்ன புருஷன் கூட. இவங்க கூட நாளைக்கு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ண போறேன். அவங்க கூட சேர்ந்து ஒரு கலக்கு கலக்க போறேன். என்னது இத பாக்குறதுக்கு பல பேருக்கு பிடிக்காதா? தேன்மொழி, உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முனும், கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு சொல்லிருக்காங்கல்ல. அதனால மத்தவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நமக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். சரி நாளைக்கு பிரச்சாரத்துல சந்திப்போன. அங்க ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்குவோம். வச்சிருட்டுமா? கலக்க போவது யாரு? நான் தான். அம்மா அவ வேணும்னே நம்மள வெறுப்பேத்ததுக்காக தான் அப்படி பேசிட்டு போறா. அவ்வளோ ஏய் இரு, எங்க போயிட போறா? இங்கதானே இருப்பா, பாத்துக்கிறேன்.